ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ராமா வித் சிண்டி ஃபார் யூ. இன்னைக்கு நம்ம கியூட்டி பை சீசன் டூவோட ஃபைனல் எபிசோட் பார்க்க போறோம். ஆனா என்னப்பா அதுக்குள்ள ஃபைனல் எபிசோட் போட்டீங்கன்ற மாதிரி தானே இருக்கு. எனக்கும் சேம் ஃபீலிங் மக்களே. அட்லீஸ்ட் ஒரு 10 எபிசோட் ஆச்சு போட்டிருக்கலாம். ஆனா பரவாயில்ல மக்களே, ரொம்ப நாள் எபிசோட் ஓட்டணுங்கிறதுக்காக கதையே இல்லாம பண்ணாம குட்டியா ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா முடிக்கிறாங்க. அது வரைக்கும் சந்தோஷம்தான். ஸோ இந்த எபிசோடோட மேஜர் ஹைலைட் நம்ம லியான் கியாவோட கல்யாணம் தான். நம்ம கியாக்கு கேபாப் ஏஜென்சில இருந்து ஒரு ஆஃபர் வர அந்த ஆடிஷன் அட்டன் பண்ணணும் இருக்கு கியா. அதே நேரத்துல லியான் கூட தனக்கு நடக்கிற கல்யாணத்தை தள்ளிப்போட வேணானும் இருக்கு. இப்படி ஒரு டபுள் மைண்ட் செட் லியான் கிட்ட சொல்லிட்டு அவனுக்கு என்ன பண்றது தெரியாம ரொம்ப அழ ஆரம்பிக்க லியான் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா ஒரு பிளான் போடுறான். உனக்கு கல்யாணம் தானே பண்ணிக்கணும், நம்ம பிளான் பண்ண மாதிரி இப்பவே கல்யாணம் பண்ணிக்கலாம் சொல்லிட்டு கட கடன்னு கல்யாண அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் பண்றாங்க. அது வேகமா பண்ணதுனாலயோ என்னமோ சில அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் சரியா நடக்காம இருக்க எப்படியோ பரவாயில்ல நம்மளே சமாளிச்சுக்கலான்ட்டு முக்காவாசி அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் பக்காவா பண்ணி முடிக்கிறாங்க. சோ இப்ப அடுத்து இவங்களோட கல்யாணத்தை தான் பாக்க போறோம். அதுல என்னென்ன நடக்குதுன்னு பாப்போமா. இப்ப ஓபனிங் சீன்லயே நல்ல பியூட்டிஃபுல்லான ஒரு வெட்டிங் லொகேஷன் காட்டுறாங்க. பேக்ரவுண்ட்ல பீச், நம்ம கியா எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி சாஃப்ட் அண்ட் சட்டிலான ஃபிளவர்ஸ், அதெல்லாம் விட சாம ஹேண்ட்ஸமா ரெடி ஆயிருக்க லியான் கியா. அது போதாதுன்னு அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சுத்தி இருக்க சாம ஹாப்பியா எல்லார் முகத்திலயும் அவ்வளவு சந்தோஷம். எல்லா ஃப்ரெண்ட்ஸும் வந்து அவங்களை கங்கராச்சுலேட் பண்ணிட்டு இருக்க பக்கத்துல இருக்க நுவாரு ரொம்ப நேரமா நம்ம சாமியார் பையனையே பாத்துட்டு இருக்கான். பாத்துட்டு இருந்தவன் டக்குன்னு அவன் கை இருக்கமா பிடிக்க சமீர் கொண்டும் புரியாம நுவார பாத்துட்டு, நுவார் என்னாச்சு உன் ஃபேஸே ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னு கேக்குறான். இதுக்கு நுவர் கொஞ்சம் கூட அசராம அப்படியே அடிச்சு நம்ம சமீரோட கண்ணை பாத்துக்கிட்டே, நீ கல்யாணத்தை பத்தி என்ன நினைக்கிற அப்படின்னு கேக்குறான். சமீர் அந்த லொகேஷன் அப்படியே சுத்தி பாத்துட்டு, ஆக்சுவலி ஒரு நல்ல லவ்வபிள் ஃபீலிங் தான், ஏன் என்னாச்சு அப்படின்னு கேக்க நுவர் மறுபடியும் அவனை பாத்துக்கிட்டே, அப்போ நம்ம கல்யாணம் பண்ணிக்கிறத பத்தி நீ யோசிச்சு பாத்தியா அப்படின்னு கேக்குறான். இவன் இப்படி கேட்ட உடனே சமீர் கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு, ஆக்சுவலி சொல்ல போனா நான் இது வரைக்கும் யோசிச்சது இல்ல இப்படி சொல்லிக்கிட்டே அப்படியே அடிச்சு நுவர் கண்ணிய பாத்துட்டு இருக்க. ஆனா நுவர் உன்னை பார்த்தா நீ ரொம்ப நேரமா இத பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்க மாதிரி இருக்கு. இப்படி டப்புன்னு நம்ம சாமியார் பையன் கேக்க நுவாரால நம்ம கண்ணை கூட பாக்க முடியாம செம்ம பிளஷிங் மோட்ல டக்குன்னு திரும்பிடுறான். இந்த கியூட் லவாங்கி மோமெண்ட் இங்க போய்கிட்டு இருக்கு. அப்படியே இங்க நம்ம லியான் கியாக்கு வருவோம். லியான் அப்படியே கியாவோட இடுப்ப பிடிச்சிட்டு அவன் கிட்ட போய் அவனை கிஸ் பண்ணலான்னு போறான். கியா டக்குன்னு தள்ளிட்டு, லியான் என்னது இது, சுத்தி எல்லாரும் இருக்காங்க அப்படின்னு சொல்ல லியான் அவன் கண்ணை பாத்துக்கிட்டே, அத பத்தி எல்லாம் எனக்கு கவலை இல்லைன்னு சொல்லிட்டு மறுபடியும் கிட்ட வந்து அவனை கிஸ் பண்ண ட்ரை பண்றான். இப்ப கியா சிரிச்சுக்கிட்டே அவனை மெதுவா தள்ளிட்டு, லியான் கொஞ்சம் பொறுமையாரு அப்படின்னு சொல்றான். இதை கேட்டு நம்ம லியானும் சிரிச்சுக்கிட்டே கியாவை பாத்துட்டு இருக்க இப்படி திருமண பக்கம் எல்லாம் குட்டி குட்டி ரொமான்ஸா நடந்துட்டு இருக்க இதெல்லாம் பார்த்து ரசிச்ச மேனிக்கே நம்ம செக்ரட்டரி ஃபெய்யும் நின்னுட்டு இருக்கான். இவனை கொஞ்ச நேரம் நம்ம நிம்மதியா இருக்க விட்டுருவோமா அப்படிங்கிற மாதிரி அங்க கடகடன்னு ஒரு ஸ்டாஃப் ஓடி வந்துட்டு, சார் ஒரு சின்ன ப்ராப்ளம், நம்ம செஃபுக்கு உடம்பு சரியில்ல அப்படிங்கிறா. என்னது செஃபுக்கு உடம்பு சரியில்லையா அப்படின்னு செம்மையா ஷாக் ஆகுறான் ஃபெய்யு. இங்க இப்படி சில கலவரம் எல்லாம் போயிட்டு இருக்க கொஞ்சம் தள்ளி நம்ம ஹியாவும் டியோவும் பேசிட்டு இருக்காங்க. டியோ ரொம்ப நேரமா வானத்தை பாத்துட்டு இருக்க. ஹியா இதை கவனிச்சுட்டு அவங்க கிட்ட, டியோ என்னாச்சு ரொம்ப நேரமா ஏன் வானத்தை பாத்துட்டு இருக்க, ஒருவேளை மழை வந்துடும் நினைக்கிறியா? இதுக்கு டியோ ரொம்ப கன்சர்ன்டா, ஆமா ஹியா எனக்கு என்னமோ மழை வரும் தோணுது. இதுக்கு ஹியா, மழை வந்தாதான் என்ன, அதனால பெருசா ஒன்னும் ஆகாது. இதுக்கு டியோ, என்ன ஹியா சொல்ற, செம்ம மழை பெஞ்சிட்டா என்ன பண்றது, இந்த கல்யாணமே கெட்டு போயிரும்ல. இதுக்கு ஹியா சிரிச்சுக்கிட்டே, அப்படி எதுவும் ஆகாது, ஆகாம நான் பாத்துக்கிறேன். இதுக்கு டியோ சிரிச்சுக்கிட்டே, என்னது நீ பாத்துக்க போறியா, என்ன பண்ண போற, போய் மழை கூட போய் சண்டை போட போறியா? இதுக்கு ஹியா அவன் கிட்ட வந்துட்டு, அது என்ன முடியாதுன்னு நினைக்கிறியா? டியோ இதுக்கு சிரிச்சுக்கிட்டே, சரி சரி அதெல்லாம் முடியும், எனவே சின்ன கொஞ்சம் டைம் இருக்கு, அதுக்குள்ளவா நம்ம சாப்பிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹியாவோட கையை பிடிச்சு கூட்டு போறான். இப்ப அடுத்தீங்க லியானும் கியாவும் கியாவோட அம்மா அப்பாவும் மீட் பண்ண வராங்க. ரெண்டு பேரும் பார்த்த உடனே அவ்வளவு சந்தோஷப்பட அம்மா அவங்க கிட்ட, நீங்க ரெண்டு பேரும் இப்பதான் சின்ன பசங்களா இருந்த மாதிரி இருந்தது, அதுக்குள்ள கல்யாணம் பண்ணிக்கிற அளவுக்கு வளர்ந்துட்டீங்க, எனக்கு இன்னமும் ஞாபகம் இருக்கு. கியா ரொம்ப அடம் பிடிச்சு எனக்கு லியான் மாதிரியே தான் ஹேர் கட் பண்ணி விடணும்னு கேட்பான். இப்ப பாரு எவ்வளவு வளர்ந்துட்டான். இதை கேட்டு எல்லாருமே சிரிக்க இப்ப கியாவோட அப்பா, லியான் இனிமேல இருந்து நீயும் கிராட்டி ஃபேமிலியில சேர்ந்துட்ட, கியாவை நான் உன்கிட்ட கொடுக்கறேன், நீ இவனை பத்திரமா பாத்துக்கோ அப்படின்னு சொல்ல லியானு ரொம்ப சந்தோஷமா, நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க, நான் கியாவை நல்லாவே பாத்துக்கிறேன் அப்படிங்கிறான். இதுக்கு கியாவோட அம்மா, அதெல்லாம் சரி, கல்யாண வேலை எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு, எல்லாம் ஓகே தானே அப்படின்னு கேக்க லியான் இதுக்கு, எல்லாமே ஓகே தான்மா, நாங்க பிளான் பண்ண மாதிரி சின்னதா ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் இன்வைட் பண்ணிருக்கோம், சோ ப்ரிப்பரேஷன்ஸ்ல எந்த ப்ராப்ளமும் இல்ல அப்படிங்கிறான். இப்படி இவங்க எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா பேசிக்கிட்டு இருக்கேன். இங்க பாவம் நம்ம ஃபெய்யு, இவனே ஒரு செஃபா மாதிரி இங்கிட்டும் அங்கிட்டும் சுத்திக்கிட்டு இருக்கான். அப்ப ஒரு ஸ்டாஃப் குடுகுடு ஓடி வந்துட்டு, சார் இன்னொரு ஒரு பெரிய பிரச்சனை, இன்னும் பிரச்சனையா, என்னமா சொல்ற அப்படிங்கிற மாதிரி இவன் டென்ஷன் ஆக, வெளியில பார்த்தா கண்டிப்பா மழை பெய்யும் நினைக்கிறேன், ஏன்னா பக்கத்து இடங்கள்லாம் ஆல்ரெடி மழை ஸ்டார்ட் ஆயிடுச்சு, அதனால இங்கேயும் மழை கண்டிப்பா வந்துடும் சார் அப்படிங்கிறா. பாவம் நம்ம ஃபெய்யுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம, அட ஆண்டவா நமக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது அப்படிங்கிற மாதிரி டென்ஷனா கத்திக்கிட்டே போறான். இப்ப இங்க நம்ம கியாவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போட்டோ எடுத்துட்டு இருக்கேன். அப்ப இந்த சிக்கு பையன், டே மச்சான் வெதரை பார்த்தா மழை வர மாதிரி இருக்குடா, ஒருவேளை மழை பெஞ்சா என்னடா பண்றது இப்படி இவன் பேச நூச்சி செம்மையா டென்ஷன் ஆயிட்டு, டே வாய மூடுறா, ஏண்டா வாய வைக்கிற, அதெல்லாம் மழை எல்லாம் ஒன்னும்
வராது, நீ ஒழுங்கா போட்டோக்கு வந்து நில்லுவா அப்படின்னு கூப்பிட்டு இருக்கா. இப்படி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து போட்டோ எடுத்துட்டு இருக்க, அப்ப கரெக்டா மழை பெய்ய ஆரம்பிக்குது. சின்ன தூரலா இருந்தா கூட பரவாயில்ல, மழை வெளுத்து வாங்குது. இத பார்த்து நூச்சி செம்மையா டென்ஷன் ஆயிட்டு, அட நாசமா போறோம்னு எந்த நேரத்துல வாய வச்சியோ சொன்ன மாதிரி மழை கொட்டுதுறான்னு சொல்லிட்டு எல்லாரும் அவசர அவசரமா உள்ள போறாங்க. டியோ மட்டும் ரொம்ப டென்ஷனா மடியிலே நினைச்சிட்டு இருக்க, கியா அவனை வந்து கூப்பிட்டு போறான். கியா இப்ப என்ன பண்றது, கியாவோட கல்யாணமே ஸ்பாயில் ஆயிடுச்சுரா அப்படின்னு ரொம்ப டென்ஷனா இருக்கான். இங்க செக்ரட்டரி ஃபெய்யு பாவம் ஏற்கனவே செஃப் குடம் செல்லன்னு ஒரு டென்ஷன்ல இருக்கானா, இப்படி அட மழை வெளுத்து வாங்கவே வயலுக்கு பைத்தியமே புடிச்சிருச்சு. இன்னைக்குன்னு பார்த்தா மழை பெய்யணும்னு சாமியா கத்த ஆரம்பிக்கிறான். இவன் டென்ஷனை இன்னும் ஏத்துற மாதிரி கரெக்டா அவனுக்கு ஒரு கால் வருது. என்ன விஷயம்னா, பயங்கர மழைனால அங்க வந்து அந்த கல்யாணத்தை நடத்தி வைக்க வேண்டிய அந்த பூஜாரி வர முடியாதுன்னு இவங்க கிட்ட இன்ஃபார்ம் பண்றாரு. இந்த கேட்டு பாவம் செக்ரட்டரிக்கு பைத்தியமே புடிச்சு கத்த ஆரம்பிச்சிடறான். இப்ப இங்க ஹியாவும் டியோவும் மடையில் நினைச்சுக்கிட்டே உள்ள வந்துட்டு ரொம்ப நேரமா ஹியா இதையோ தேடிக்கிட்டே இருக்கா அவன் கோட் பேக்கெட்ல. இதை கவனிச்சுட்டு டியோ அவன் கிட்ட, ஹியா என்னாச்சு என்ன தேடிட்டு இருக்க அப்படின்னு கேக்குறான். ஹியா ஃபேஸ்ல அவ்வளவு ஒரு டென்ஷன். டியோ ஒரு நிமிஷம் இரு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க வந்து வெளில போக, டியோ அவன் கையை பிடிச்சிட்டு, ஹியா என்ன பிரச்சனை, உன் ஃபேஸ பார்த்தாலே ஏதோ சரியா இல்ல, என்ன விஷயம் நீ கிட்ட சொல்லு அப்படிங்கிறான். ஹியா ரொம்ப பதட்டமா, அது டியோ ஒண்ணும் இல்ல, லியானோட ரிங் என் கிட்ட கொடுத்திருந்தான், நான் அத கோட் பேக்கெட்ல தான் வச்சிருந்தேன், இப்ப தேடி பாக்குறேன் காணும் அப்படிங்கிறான். என்னது ரிங் காணுமா இப்படி சொல்லிட்டு டியோ அவன் பாக்கெட்ட தேட ஆரம்பிக்க, அவன் கிட்ட கியாவோட ரிங் இருக்கும், என் கிட்ட கியாவோட ரிங் தான் இருக்கு. சரி நீ கடைசியா ரிங் எப்ப பாத்த, கொஞ்சம் நல்லா ஞாபகப்படுத்தி பாரு அப்படின்னு சொல்ல, ஹியா கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு, இன்னைக்கு காலையில நான் கோட்ல பாத்தேன் டியோ, என் பாக்கெட்ட தான் வச்சிருந்தேன், எங்க போச்சுன்னு தெரியல. இப்படி இவன் சொல்ல சொல்ல ரெண்டு பேருமே அவ்வளவு டென்ஷன் ஆகுறாங்க. இப்படி எல்லாமே ஏடா கூடமா நடக்க, லியானும் கியாவும் ரொம்ப டல்லா மழையில் நினைச்சுக்கிட்டே அவங்க கல்யாணம் பண்ணிக்க போற அந்த இடத்த பாத்துக்கிட்டே இருக்காங்க. கொஞ்சம் லேசா மழை ஆரம்பிச்சு இப்ப இடியும் மின்னலுமா செம்ம மழை பெய்ய ஆரம்பிக்குது. சோ கன்ஃபார்மா இப்பத்தையும் இந்த மழை விடாதுன்னு முடிவு பண்ண ரெண்டு பேருக்குமே அவ்வளவு கஷ்டமாகுது. அதுலயும் குறிப்பா கியாக்கு, தான் ரொம்ப ஆசைப்பட்டு அந்த குட்டி ட்ரீம் வெட்டிங் நடக்கலன்னு நினைக்கும் போது அவன் ரொம்ப டிவஸ்டேட் ஆயிடுறான். அவன் கண்ணு முன்னாடியே அவன் ஆசை ஆசையா பண்ண அந்த வெட்டிங் டெக்கரேஷன்ஸ் எல்லாமே காத்துல எல்லாம் இடிஞ்சு கீழே விழுது. இதே நேரம் செக்ரட்டரி ஃபெய் ஓடி வந்துட்டு, பாஸ் என்ன மன்னிச்சிருங்க, ஒரு சின்ன பிரச்சனை, உங்க கல்யாணம் நடத்தி வைக்க போற அந்த பிரீஸ்ட் இப்ப வரமாட்டாரா, மழையினால அவரால் வர முடியாதுன்னு இன்ஃபார்ம் பண்ணிருக்காரு, இப்ப என்ன பண்றது அப்படின்னு கேட்க, ஏற்கனவே உடஞ்சு போயிருக்க ரெண்டு பேரும் இன்னமும் டோட்டலி அப்செட் ஆகுறாங்க. ரெண்டு பேருக்கும் என்ன சொல்றதுன்னு தெரியாம அமைதியா இருக்க, இத செக்ரட்டரியும் புரிஞ்சுக்கிட்டு, பாஸ் நீங்க கவலைப்படாதீங்க, என்னால முடிஞ்ச அளவுக்கு இதை சரி பண்ணி பாக்குறேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுறான். இப்படி எல்லா விஷயமுமே அவங்களுக்கு அகைன்ஸ்டா இருக்க மாதிரி அந்த டோட்டல் வெட்டிங் பிளானும் ஃபிளாப் ஆகுது. இதெல்லாம் பார்க்க பார்க்க கியா ரொம்ப கஷ்டப்பட்டு, அவ்வளவு நேரம் லியான் கையை பிடிச்சிட்டு இருந்தவன் மெதுவா அவன் கையை எடுத்துட்டு அவன் கண்ணெல்லாம் கலங்க லியான பாக்குறான். லியான், நம்ம கல்யாணம் நடக்காதுன்னு நினைக்கிறேன், நான் ஆசைப்பட்ட அந்த வெட்டிங் இனிமேல் நடக்க போறது இல்ல இப்படி சொல்லிட்டு அழ ஆரம்பிக்க, லியானும் ரொம்ப கஷ்டப்பட்டவன் கையை பிடிச்சிட்டு, கியா நீ அவ்வளவு சீக்கிரம் மனசு விட்டுறாத, கல்யாணம் கண்டிப்பா நடக்கும், ஆனா அது எப்படி நடந்தாலும் ஒன்னு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ, இந்த கல்யாணத்துல ரொம்ப முக்கியமான விஷயம் நீ தான், நீயே முன்னாடி இருக்கிற வரைக்கும் எனக்கு எந்த கவலையும் இல்ல, இத நம்ம ரிலேஷன்ஷிப்புக்கு ஒரு டெஸ்டா எடுத்துக்கோயே, நம்ம எத்தனையோ கஷ்டத்தை தாண்டி வந்திருக்கோம், இதையும் நிச்சயமா நம்ம தாண்டி வருவோம் இப்படி நம்ம லியான் சொல்ல, கியா மனசுல கொஞ்சமா அப்பதான் தைரியம் வருது. அவன் கொஞ்சம் சமாதானம் ஆயிட்டு சிரிச்சுக்கிட்டே லியான் கிட்ட, இவ்வளவு கஷ்டத்திலயும் நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா இருக்கும்ல லியான், அதை நினைக்கும் போது எனக்கு சந்தோஷமா இருக்கு அப்படிங்கிறான். இப்ப லியான் கிட்ட வந்த லவ் யூ அப்படின்னு சொல்ல, கியாவும் சந்தோஷமா லவ் யூன்னு சொல்றான். இப்ப இங்க ஹியா இன்னமும் அந்த ரிங்க தேடிட்டே இருக்கான், கண்டிப்பா வெளிலதான் இங்கே விழுந்திருக்கும் அப்படின்னு சொல்ல, டியோ இதுக்கு வெளியில என்ன மழை பெய்யுது பாத்தியா, இந்த மழை இப்போதைக்கு விடுற மாதிரி இல்ல, இப்ப என்ன பண்றது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்க, இங்க அதே நேரத்துல நம்ம சாமியார் பையன் அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் ஒன்னா இருக்காங்கல்ல, எப்படியாச்சும் மழையை நிப்பாட்டணும்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாமியார் பையன் தீவிர பிரேயர்ல இறங்குறான். இவன் இப்படி ரொம்ப நேரமா மாங்கு மாங்கு சாமி கும்பிட்டு இருக்க, பக்கத்துல இருக்க சிக்குக்கு பொறுமை போயிட்டு, டேய் என்னடா கூடுறா நானே பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சமீர் கையில இருக்கிறத பிடுங்குறான். டேய் சும்மா இது ஏனோ தானும் பண்ணக்கூடாதரா, அதெல்லாம் ப்ராப்பரான உங்க பண்ணணும், அப்பதான் கரெக்டா ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சிக்கு கையில இருந்து அதை பிடுங்கி சமீர் அதை அப்படியே தரையில குத்துறான். சோ லாஜிக் படி பார்த்தா இப்படி பண்ண உடனே மழை நிக்கணும், ஆனா இவங்க பண்ணதுக்கு அப்புறமும் மழை நிக்காம பெஞ்சிக்கிட்டே இருக்க, இப்ப நம்ம சமீர் மெதுவா சிக்க பாத்துட்டு, டேய் எனக்கு ஒரு டவுட்டுடா, கொஞ்சம் கிசிங் எல்லாம் பண்ணி லைட்டா ரொமான்டிக்கா இருந்தா இது ஒர்க் அவுட் ஆகும்ன்ற இப்படி ஒரு டவுட்ட நம்ம சிக்கு கிட்ட கேட்க, இந்த சிக்கு பையிலும் முறைச்சிக்கிட்டே, டேய் கண்டிப்பா அதெல்லாம் கணக்குல எடுத்துக்கணும்டா அப்படிங்கிறான். ஒருவேளை இதனாலதான் ஒர்க் அவுட் ஆகலையோ அப்படிங்கிற மாதிரி சாமியார் பையிலும் பாத்துட்டு இருக்கான். இப்ப இங்க ஹியாவும் டியோவும் வெளியில எங்கேயாச்சும் ரிங்க இருக்கான்னு தேட ஆரம்பிக்கிறாங்க. இவங்க இப்படி தேடிட்டு இருக்கும் போது எங்க செக்ரட்டரியும் வர, என்னாச்சு ரெண்டு பேரும் என்ன தேடுறீங்கன்னு கேக்குறான். அது ரிங்க தான் தேடுறோம் அப்படின்னு சொல்ல, ரிங்கா எந்த ரிங்கு, என்னையா எந்த ரிங்குன்னு கேக்குற, கல்யாண ரிங்கு தான் அப்படின்னு சொல்ல, இன்னும் கல்யாண ரிங்க காணுமா அப்படின்னு சொல்லிட்டு செக்ரட்டரியும் தேட ஆரம்பிக்கிறான். இப்படி இவங்க கொஞ்ச நேரம் தேடிட்டு இருக்கவும் கரெக்டா மழை நிக்குது. மழை நின்றதுக்கு அப்புறம் இவங்க இன்னும் தீவிரமா தேட ஆரம்பிக்க, அப்ப கரெக்டா நம்ம ஜெய் இருக்கான்ல, அதான் ஜெமினி பாரோட ஓனர், அவன் அங்க வரான். ஆனா சும்மா சொல்லக்கூடாது மக்கள், இவன் என்ன ஹேண்ட்ஸமா இருக்கான்ல, இவன் எப்பவுமே ஹேண்ட்ஸம் தான், ஆனா இந்த பர்டிகுலர் ஃப்ரேம்ல அந்த கோட்டு சூட்ல
சூப்பரா இருக்கா. எந்த அளவுக்கு எனக்கு பிடிச்சிருக்குன்னா, பேசாம இவனையே தம்ப்நெயிலா வச்சிடலாமா அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு இவனை. பாக்க பாக்க கண்ணுக்கு என்ன குளிர்ச்சியா இருக்கா, மனசே அப்படியே லேசான மாதிரி இருக்கு இவனை பார்த்த உடனே. இப்படிதான் மக்களே, ஏதோ நல்ல கேரக்டரை பார்த்தானா அப்படியே டைவர்ட் ஆயிட வேண்டியது. சரி இப்ப கதைக்கு வருவோம். இந்த ஹேண்ட்சம் பையன் ஜெய் அங்க வந்து நிக்க, ஆமா என்னடா தேடுறீங்க, இதேவா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கோட் பாக்கெட்ல இருந்து ரிங்கு டப்பா எடுத்து காட்டுறான். அப்பா ஃபைனலி கிடைச்சிருச்சா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சந்தோஷப்பட, நம்ம செக்ரட்டரி ஃபெய்யூக்கு ரிங்கு பார்த்த சந்தோஷத்துல வேற ஒரு ஐடியா வந்து மண்டையில பளிச்சுன்னு பல்வேறியுது. ஜெய்ய பாத்துக்கிட்டே கல்யாணம் நடத்தி வைக்க போற ஆளும் கிடைச்சாச்சு அப்படிங்கிறான். இப்ப இங்க லியானும் கியாவும் உங்க ரூம்ல இருக்க. லியானு கியாவை விடவே ரொம்ப டல்லா இருக்கான். ஏன்னா கியா ஆசைப்பட்ட மாதிரி ஒரு வெட்டிங் அவனால குடுக்க முடியலல்ல. அதனால கியா கைய பிடிச்சிட்டு, கியா என்ன மன்னிச்சிரு, நீ ஆசைப்பட்ட மாதிரி ஒரு கல்யாணத்தை என்னால நடத்தி வைக்க முடியல, ஐம் சாரி அப்படிங்கிறான். கியா அவனை பார்த்து சிரிச்சுக்கிட்டே, லியா நீ எதுக்கு சாரி சொல்ற, இன்னைக்கு என்ன நடந்திருந்தாலும் இனிமேல் என்ன நடந்தாலும் அது எல்லாத்தையுமே நான் பொக்கிஷமா மனசுல நினைச்சுப்பேன், ஏன்னா இன்னைக்கு நம்ம கல்யாணம் இப்படி ரொம்ப சந்தோஷமா. லியானோட கண்ணை பாத்துக்கிட்டே சொல்ல, லியான் அப்பதான் சிரிக்கவே ஆரம்பிக்கிறான். அப்போ நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாமா கியா அப்படின்னு கேக்க, கியாவும் சாம கியூட்டா சிரிச்சுக்கிட்டே ஓகேன்னு சொல்ல, அப்போ ஃபர்ஸ்ட் நம்ம ரெடி ஆகலாமான்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே கல்யாணத்துக்கு ரெடி ஆக ஆரம்பிக்கிறாங்க. சாம சூப்பரான பெய்ஜ் கலர் சூட்டு, ஒயிட் கலர் ஷர்ட்டு, ரெண்டு பேருமே சாம ஹேண்ட்சமா இருக்காங்க. அதுலயும் குறிப்பா லியான் சூப்பரா இருக்கான். என்னமோ மக்கள், இந்த சீரீஸோட ஹைலைட்டே லியான் இந்த கோட் சூட்ல வர்றதான்னு எனக்கு தோணும். எந்த கோட் சூட்ல பார்த்தாலும் பையன் சூப்பரா இருப்பான். அதுலயும் எனக்கு ரொம்ப பிடிச்ச சூட்டு சீசன் ஒன்ல நம்ம கியாவும் லியானும் பார்ல கிஸ் பண்ணுவாங்க தெரியுமா, அதுல ஒரு பிளாக் சூட் போட்டு வந்திருப்பான்னு நினைக்கிறேன் லியானு. அதுல அப்பா அல்டிமேட்டா இருப்பான். இப்படி நம்ம இந்த சீனை ரசிக்கிறோமோ இல்லையோ லியான் அனுவனுவா ரசிச்சுட்டு அப்படியே உங்க கல்யாண வெட்டிங் சீனையும் பாத்துருவோம். நல்ல அழகான சன்செட் நேரம், அதுவும் பீச் ஓரமா செம்ம கியூட்டான டெக்கரேஷன். க்ளோஸ் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒரு வார்த்தை கூட பேசாம அவனுக்கு ஆப்போசிட்ல லியான் நிக்க, அப்படியே கியாவோட கண்ண
பொண்ணை பாத்துக்கிட்டே அவன் கைய மெதுவா பிடிச்சிட்டு அவன் விரல்ல போட்டிருக்க அந்த வெட்டிங் ரிங்க பாக்குறான். இப்ப மெதுவா அப்படியே அவன் கைய கிஸ் பண்ணிட்டு நம்ம கியாவோட கண்ணைய பாத்துட்டு இருக்கா லியான். நம்ம கியாவும் வச்ச கண் எடுக்காம லியானே பாக்க கியாவோட ரெண்டு கையை அப்படியே பிடிச்சு லியான் அவன் ஷர்ட் கிட்ட வைக்கிறான். கியா இதை புரிஞ்சுக்கிட்டு மெதுவா அவன் ஷர்ட் பட்டனை ரிமூவ் பண்ண இப்ப கியாவோட கையை அப்படியே எடுத்து அவன் செஸ்ட் மேல வச்சுக்கிறான். இப்படி கியா தன்னோட செஸ்ட் தொட்ட உடனே லியான் கண்ணுல இருக்க எக்ஸ்பிரஷனை பாருங்க மக்களே, அவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருந்தது. அவன் கண்ணுல என்ன ஒரு லவ் எக்ஸ்பிரஷன்ல இதை கியாவும் ஃபீல் பண்ண அவன் கையை அப்படியே மெதுவா கீழே எடுத்துட்டே வர சரி அடுத்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ப்ரோக்ரஸ் ஆவாங்கன்னு பார்த்தா லியான் கியாவோட கையை பிடிச்சிட்டே அப்படியே முட்டி போட்டு கியா முன்னாடி உட்கார்றா. கியாக்கும் ஒண்ணும் புரியாம இருக்க நம்ம யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணாத மாதிரி லியானே கியாவோட மடி மேல படுத்துக்கிறான். இந்த சீன் லிட்ரலி அவ்வளோ பியூட்டிஃபுல்லா இருந்துச்சு மக்களே. நான் கண்டினியூஸா மூணு டைம் பார்த்தேன் இந்த சீனை, அவ்வளோ அவ்வளோ எனக்கு பிடிச்சிருந்தது. லியான் கியாவோட மடி மேல படுத்துட்டு கொஞ்சம் நிமிந்து கியாவை பார்ப்பான், அவ கண்ணெல்லாம் கலங்கி இருக்கும். ஃபைனலி நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா இருக்கோன்ற அந்த சென்ஸ் ஆஃப் ஹாப்பினஸ் நல்லாவே ஃபீல் பண்ண முடியும். லியான் இப்படி மடியில படுத்த உடனே கியாவாலையும் கண்ட்ரோல் பண்ண முடியாம சந்தோஷத்துல அவன் கண்ணும் கலங்க ஆரம்பிக்கிறான். இந்த சீனை நிஜமாவே நான் எக்ஸ்பெக்டே பண்ணல மக்களே. எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு இந்த சீனை பார்த்து. இது வரைக்கும் நம்ம நிறைய இன்டிமேட் சீன்ஸ் பார்த்திருக்கோம், ஹாட் அண்ட் பேஷனட்டா நிறைய பார்த்திருக்கோம். அண்ட் இன்ஃபேக்ட் எல்லா சீன்ஸுமே மோஸ்ட்லி நமக்கு பிடிக்கும். ஆனா இந்த மாதிரி ஒரு சீனை வந்து நான் எக்ஸ்பெக்டே பண்ணல கியூட்டி பை டைரக்டர் கிட்ட இருந்து. ஏன்னா சீசன் ஒன்லயும் சரி இதுலயும் சரி இவங்க இன்டிமேட் சீன்ஸ் எல்லாமே கொஞ்சம் ஹாட் அண்ட் பேஷனட்டா இருக்கும். ஆனா இந்த பர்டிகுலர் இன்டிமேட் சீன்ல ஹாட்ங்கிற வார்த்தைக்கு இடமே இல்ல. இந்த சீன் ஆரம்பத்துல இருந்து முடியற வரைக்கும் இவங்க ரெண்டு பேரும் ஒரு வார்த்தை கூட பேசிக்க மாட்டாங்க, டயலாக்ஸே கிடையாது, பியூரா உங்க கண்ணுல இருக்க எக்ஸ்பிரஷன்ஸ் மட்டும்தான். நம்ம சில ரிவ்யூஸ் பார்த்தோம்னா சில பேருக்கு இந்த சீரீஸ்ல கொஞ்சம் செகண்ட் தாட்ஸ் எல்லாம் இருந்துச்சு, இது என்ன ஸ்டோரி கம்மியா இருக்கு இன்டிமேட் சீன்ஸ் அதிகமா இருக்குங்கிற மாதிரி சில கமெண்ட்ஸ் எல்லாம் இருந்துச்சு. ஆனா இந்த பர்டிகுலர் சீனை பார்த்ததுக்கு அப்புறம் ஜஸ்ட் ஒரு இன்டிமேட் சீன் நம்மளால சொல்லவே முடியாது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதுல ஹாட் அண்ட் அக்ரெசிவ்ங்கிற வார்த்தைக்கே இடம் இல்ல. லவ் மேக்கிங்ற வார்த்தைக்கு ஒரு பெர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள் இந்த சீனை சொல்லலாம். இத டைரக்டர் எப்படி இந்த ஆக்டர்ஸ் கிட்ட புரிய வச்சு இந்த அவுட்புட்டை கொண்டு வராங்கன்னு எனக்கு தெரியல. பட் லியான் கேரக்டரும் சரி கியா கேரக்டர்ல நடிச்சவங்களும் சரி லிட்டரலி இந்த சீனுக்கு மட்டுமாச்சு இந்த கேரக்டராவே வாழ்ந்துட்டாங்க அவங்க. நம்ம இது வரைக்கும் பார்த்த நிறைய இன்டிமேட் சீன் தி பெஸ்ட்னு சொல்ற அளவுக்கு சில சீன்ஸ் இருக்கும்ல, அதுல டாப் மோஸ்ட்னா எனக்கு இந்த சீன் சொல்லுவேன் இப்போதைக்கு. இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா இது காதல் இல்லைன்னா வேற என்னதான் காதல் சொல்லுவீங்க அப்படின்னு கேட்க தோணும். இந்த வாக்கியத்துக்கு ஒரு பர்ஃபெக்டான சீனா இதை சொல்லலாம். இந்த பர்டிகுலர் சீனுக்காகவே இந்த சீரீஸ் எடுத்து இவ்வளவு நாள் நம்ம டிராவல் பண்ணிருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். இப்ப வர சில சீரீஸ் எல்லாம் ரொமான்ஸ்ன்ற பேர்ல என்னமோ கடிச்சு கொதறி வச்சிருக்காங்க. ஆனா அப்பப்போ இந்த மாதிரி நல்ல நல்ல சீன்ஸும் நமக்கு கிடைக்குது. அது வரைக்கும் பிஎல் ஃபேன் ஐ அம் வெரி வெரி ஹாப்பி. இன்னமும் ஆக்டிங் ஸ்கில் நிறைய பேருக்கு இருக்கு, அதை யூஸ் பண்ணா நல்ல அவுட்புட் வரலாங்கிறதுக்கு இந்த சீனே ஒரு எக்ஸாம்பிள். இப்படி ஒரு ஹார்ட் வார்மிங் சந்தோஷமான சீனை பார்த்துட்டு அடுத்து என்ன நடக்குதுன்னு பாப்போமா. இப்ப நம்ம கியா ஃபைனலி சவுத் கொரியா டெபியூக்காக வந்திருக்கா. என்னதான் லியானை விட்டு தனியா வந்தாலும் அவனோட மனசுல நான் இப்ப எடுத்திருக்க டெசிஷன் கரெக்டா இல்லையான்னு சொல்ல முடியாது, தப்பா கூட இருக்கலாம். ஆனா ட்ரை பண்ணாம என்னோட கனவை நான் விட்டு கொடுக்கற மாதிரி இல்ல. என்னவா இருந்தாலும் நானும் சரி லியானும் சரி இப்போதைக்கு நாங்க தனித்தனி பாதையில இருக்கோம். ஆனா எப்பவுமே எங்க லைஃப்ல இருந்து நாங்க தனியா போக மாட்டோம் இப்படி இவன் மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருக்க அதே டைம் கரெக்டா லியான் அவனுக்கு மெசேஜ் பண்றான். இன்னைக்கு உன்னோட பெஸ்ட் குடுக்கியா, ஆல் தி பெஸ்ட், ஐ லவ் யூ அப்படின்னு சொல்ல நான் கண்டிப்பா ட்ரை பண்றேன் லியான், நீங்க இருந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன், ஐ லவ் யூ டூ அப்படின்னு போட்டு ரிப்ளை பண்றான். சோ இப்ப ஃபைனலி நம்ம கியா எதிர்பார்த்துட்டு இருந்த அவனோட டெபியூ நடக்குது. அவன் எதிர்பார்த்த மாதிரி நிறைய ஃபேன்ஸ் அவனுக்கு சியர் அப் எல்லாம் பண்ணிட்டு இருக்க சாம்பா சூப்பரா அவன் டெபியூ பெர்ஃபார்மன்ஸ் முடிக்கிறான். இந்த சாங் கொஞ்சம் லென்த்தியா தான் இருந்துச்சு மக்களே, ஆனா கேட்க நல்லா இருந்துச்சு. அண்ட் ஆஸ் யூஷுவல் கியா கிரணா சமையா பெர்ஃபார்ம் பண்ணுவாள், அதே மாதிரி சாம்பா சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணி முடிக்கிறான். இப்படியே ஒரு நாள் நைட்டு தனியா நடந்து போயிட்டு இருக்க அப்ப அவனோட மேனேஜர் வந்து உன்னோட ஃபேன்ஸ் உனக்காக ஒரு ப்ராஜெக்ட் அரேஞ்ச் பண்ணிருக்காங்க, இங்கே வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்ல நம்ம கியா ஒரு மாதிரி கன்ஃபியூஸ் ஆகுறான். எனக்காக ஃபேன் ப்ராஜெக்டா, அதாவது ஒரு இவெண்ட் நான் சொல்றீங்க, ஆனா நான் இப்பதானே டெபியூவே பண்ண அப்படின்னு கேட்க அது நிஜமாவே ஃபேன் ப்ராஜெக்ட் தான், நீங்க கொஞ்சம் இங்கே வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவங்க போயிடுறாங்க. என்னடா அது, நம்ம டெபியூ பண்ணதே இப்பதான், அதுக்குள்ள எப்படி ஃபேன் ப்ராஜெக்ட் இவெண்ட் எல்லாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்க கிரண் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி குரல் கேக்குது. யாருன்னு திரும்பி பார்த்தா கையில பொக்கையோட நம்ம லியான். லியான பார்த்தோன்னே கியாக்கும் அவ்வளவு சந்தோஷம். கியாவை பார்த்து சிரிச்சுக்கிட்டே கையில பொக்கையோட லியானோ கிட்ட வர அவன் கண்ணை பார்த்துக்கிட்டே இன்னும் கியா தான் பெஸ்ட் தெரியுமா இப்படி சொல்லிட்டு கியா பார்த்து சிரிக்க கியாக்கும் அவ்வளவு சந்தோஷம். லியான் அங்க வருவான் அவன் கொஞ்சம் கூட எதிர்பார்க்காம இருக்க அவ்வளவு சந்தோஷமா லியான பார்த்துட்டு ஐ லவ் யூ த மோஸ்ட் அப்படிங்கிறான். லியான அவன் கண்ணை பார்த்துக்கிட்டே அப்படியே ரெண்டு கையை நீட்டி இங்க வா அப்படின்னு கூப்பிட கியா ஓடி போய் லியான இறுக்கமா கட்டிப்பிடிச்சுக்கிறான். இப்ப லியான சந்தோஷமா கியா கிட்ட ஐ லவ் யூ த மோஸ்ட் டூ அப்படிங்கிறான். இந்த சம்ம கியூட் அண்ட் ஹாப்பி மொமெண்ட், ஒரு பேஷனட் கிஸ்ல முடியலனா இப்படி. இப்ப லியான் கட்டிப்பிடிச்சிட்டே கியா பார்த்துட்டு அப்படியே கிட்ட போயிட்டு அவன் லிப்ஸ்ல கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். கியாவும் சம்ம சந்தோஷமா லியான கிஸ் பண்ண இது ஒரு குட்டி சாஃப்ட் இன்டிமேட் கிஸ்ஸா இருக்கும்னு பார்த்தா லியான கிட்ட சாஃப்ட்
அல்டிமேட் கிஸ் தான், அதுவும் கடைசி சீன்ல நோ 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 அப்படிங்கிற மாதிரி ஃபுல் ஆன் பேஷனேட் இன்டென்ஸ் கிஸ்ஸிங் ரெண்டு பேரும். ஆனா டைரக்டர் சார், நீங்க நிஜமாவே கலா ரசிகன் தெரியுமா? இப்ப ரீசன்ட் டைம்ஸ்ல வந்த சீரீஸ்ல நம்ம பல்ஸ் கரெக்டா புரிஞ்சு வச்சிருக்க சில டைரக்டர்ஸ்ல இவரும் ஒருத்தர். கண்டிப்பா நம்ம எந்த டைம்ல எதை எக்ஸ்பெக்ட் பண்றோம்னு நல்லாவே தெரிஞ்சுக்கிட்டு அதை அப்படியே ஃபுல் பொட்டன்ஷியலோட எக்ஸிக்யூட் பண்ணிருக்காரு. பாத்தீங்களா, அங்க நிக்கிறாருப்பா இந்த டைரக்டர். இந்த டைரக்டர் இன்னும் செம்ம சூப்பர் ஹிட் சீரீஸ் எல்லாம் எடுக்கணும்னு மனசார வாழ்த்திட்டு இந்த சாஃப்ட் இன்டிமேட் பேஷனேட் சூப்பர் ரொமான்டிக் இஸோட நம்ம கியூட்டி பை சீசன் 2 இங்கே முடியுது. இப்ப அப்படியே சீரீஸ் முடியும் போது ஸ்டார்டிங்ல இருந்து ஸ்டோரியோட குட்டி குட்டி சீன்ஸ் எல்லாம் காட்டுறாங்க. நிஜமா இந்த சீன்ஸ் எல்லாம் பார்க்கும் போது எப்பயோ பார்த்த மாதிரி இருக்கு, செம்ம நாஸ்டால்ஜிக்கா இருக்குல்ல. ஏன்னா எனக்கு இன்னமும் நல்ல ஞாபகம் இருக்கு கியூட்டி பை சீசன் 1 ஃபர்ஸ்ட் எபிசோட்ல என்ன ஜோஷ் என்ன ஹாப்பினஸ் தெரியுமா மக்களே? நைட்டு தான் ரெக்கார்ட் பண்ணானா கொஞ்சம் கூட டயர்ட்னஸே தெரியல, அவ்வளோ சந்தோஷமா செம்ம குஷியா இருந்துச்சு. அண்ட் த்ரூ அவுட் த சீரீஸ் அந்த டெம்போ குறையாம நல்ல பியூட்டிஃபுல் ரொமான்டிக் ஹாப்பி என்டிங் சீரீஸா கொடுத்துருக்காங்க. அதுலயும் இந்த குறிப்பிட்ட சீசனோட ஹைலைட்டே இந்த ஃபைனல் எபிசோட் தான். மொத்த வித்தியும் இங்க இறக்கணும் பாரு அப்படிங்கிற மாதிரி நீயா நானானு போட்டி போட்டு ஆக்டர்ஸ் நடிச்சிருக்காங்க. இப்படி ஆரம்பிச்சதுல இருந்து கடைசி முடிகிற வரைக்கும் நம்மள அவ்வளோ சந்தோஷப்படுத்தினேன். இந்த கியூட்டி பை சீரீஸ் உங்க எல்லாருக்கூடயும் சேர்ந்து பார்த்ததுல எனக்கு செம்ம செம்ம ஹாப்பி மக்களே. சில சீரீஸ் பண்ணும் போது இந்த கனெக்ட் நமக்குள்ள இருக்கும்ல, என்னமோ அந்த ஆக்டர்ஸ் கூட நம்மளும் சேர்ந்து இதை என்ஜாய் பண்ற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். எனக்கு இந்த சீரீஸ் அப்படிதான் இருந்துச்சு. அவங்க ரெண்டு பேரும் ஃபீல் பண்ணும் போதும் சரி, இல்ல ரொம்ப சந்தோஷமா இருக்கும் போதும் அந்த இம்பாக்டை நம்மளால ஃபீல் பண்ண முடிஞ்சது. அண்ட் அதே உணர்வு கொஞ்சம் கூட குறையாம உங்க எல்லாருக்கூடயும் ஷேர் பண்ணிருக்கேன்னு நினைக்கிறேன். சோ ஃபைனலி கியூட்டி பைக்கு டாடா பை பை சொல்லிடலாமா? ஐ நோ என்ன பண்றது மக்களே, கஷ்டமா தான் இருக்கு. பட் ஓகே, அடுத்து இதே மாதிரி சூப்பர் டூப்பர் ஹிட் சீரீஸ்ல மீட் பண்ணுவோம்னு ஒரு ஆசையோட இந்த சீரீஸ்க்கு பை சொல்லிடலாமா? அண்ட் நீங்க சொல்லுங்க மக்களே, இந்த சீரீஸ் உங்களுக்கு எப்படி பிடிச்சிருந்துச்சு? என் கூட சேர்ந்து நீங்க எல்லாரும் எப்படி என்ஜாய் பண்ணீங்கன்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் இன்னொரு ஒரு சூப்பர் பியூட்டிஃபுல்லான சீரீஸ்ல மறுபடியும் வந்து மீட் பண்றேன். அண்ட் அதெல்லாம் பார்க்க மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. இன்னொரு செம்ம சூப்பரான வீடியோல மறுபடியும் வந்து மீட் பண்றேன். Until then, stay safe, be happy, have love, cheers, bye.